உன் நிலத்துக்கு தேவையான டாக்குமெண்ட்லாம் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன், என் பேருக்கு மாற்றாமல் விட மாட்டேன். அண்ணே அண்ணே, எனக்கு நீங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கோம் ஒரே சொத்து இதுதானே, தயவு செய்து விட்டுருக்கண்ணே. ஏண்டா, நான் கேட்கும்போதே கொடுத்துருந்தா அஞ்சோ பத்தோ கொடுத்துருப்பேன். இப்போ பாரு எத்தனை போலி பத்திரம் போட்டிருப்பேன். நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறோம் அண்ணே. அண்ணே பேசு அண்ணே. களி ஏக்கில் அந்த கல் உள்ள போகிற விட்றா பார்த்துக்கலாம். அதான் உன் நண்பனே சொல்லிட்டான்ல, பார்த்துக்கோ அண்ணா. அண்ணா அண்ணே, ஏய் உன்னை யாரா இங்கே வர சொன்னா? ஏற்கனவே அந்தாலும் பக்கத்தில் இருக்கிற எல்லா இடத்தையும் ஏமாற்றி எழுதி வாங்கிட்டான். எப்படி ஏ இடத்தையும் வாங்கிடுவான்? டே சும்மா பயன் சாவாத, சொத்து உன் பேரில் தானே இருக்குது. ஆமாம், பத்திரம் பட்டா சிட்டா எல்லாமே உன்ட்ட இருக்குல்ல? இருக்குது. இருந்தாலும் அந்த ஆள் டே புலம்புறது முதல் நிப்பாட்டு. உன் பிரச்சனையை தீர்க்க சட்டப்படி ரெண்டு வழி இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாடா, நீ என்ன பண்ணுற, உன் இடத்தோட பத்திரம் பட்டா சிட்டா வில்லங்க சான்று உன்னோட ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபு இது எல்லாமே கொண்டு போயிட்டு அஞ்சு செட்டு ஜெராக்ஸ் போட்டுக்க. ஒருவேளை இந்த பத்திரம் வந்து உங்கள் அப்பா பேர்லேயே அம்மா பேர்லேயே இருந்து அவங்க இறந்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இறந்ததுக்கான டெத் சர்டிஃபிகேட்டு, நீ அவங்களுக்கு வாரிசு அப்படிங்கிறதுக்கான வாரிசு சர்டிஃபிகேட்டு இதையுமே சேர்த்து ஜெராக்ஸ் போட்டுக்க. எதுக்குடா இதெல்லாம் இவ்வளோ ஜெராக்ஸ் போட்டுக்கிட்டு? டே நான் சொல்கிறத முதல் செய், இதெல்லாம் தேவைப்படும். சரிடா. நான் அந்த அஞ்சு செட்டு ஜெராக்ஸ் சொன்னேன் இல்லை, அதில் ஒரு செட்டு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்க. எடுத்துக்கிட்டு நேராக நம்ம ஏரியா சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போ. அங்கே போய் மனு எழுதுறவங்கக்கிட்ட ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன், அதாவது தவறான முறையில் பத்திரம் பதிகிறதை தடுக்கிறதுக்கான தடைமுனை எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க எழுதுவாங்க. அவங்கள்ட்ட அவங்க சொத்து பற்றின டீடெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக சொல்லி மனு எழுதி வாங்கிக்க. சரி, தடைமுனை எழுதி வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் சொல்கிறத கேளு. தடைமுனை எழுதி வாங்கிட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே அதில் இணைச்சி நேராக சப்ரிஜிஸ்டர் போய் கொடு. அங்கே கொடுக்கும்போது உன்னுடைய ஒரிஜினல் பத்திரம்லாம் இருக்கும்ல, அந்த பத்திரம் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரியே பட்டாவையும் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போ. அவங்க ஆன்லைன்லையும் செக் பண்ணுவாங்க, பத்திரமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு உன்னுடைய மனுவை வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவாங்க. இப்போது ரெஜிஸ்டர்கிட்ட போய் மனு கொடுத்துட்டேன். அதே மாதிரியே ஒரு மனுவை தடை மனுவை எழுதி வாங்கிட்டு வந்து இப்போ சாயங்காலம் என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த மனுவோட சேர்த்து நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாமே இணைச்சி ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலயமா சப்ரெஜிஸ்டருக்கு அனுப்பணும். சரி, உனக்கு ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்ப தெரியுமா? ஆ, இது தெரியாதா? என்ன, நம்ம அவங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கோங்கிற அத்தாச்சிக்கு திருப்பி ஏடி கார்டுன்னு சொல்லி ஒன்று அனுப்பிச்சுடுவாங்க அதானே? ஆமாம், இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீ யாருக்கு அனுப்புறியோ அவங்கள்ட்ட தான் நேராக போய் அந்த போஸ்ட்டை கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட சைன் வாங்கி அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்து உனக்கு வீட்டுக்கு வரும். அந்த மாதிரி கார்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அவங்க மனுவை பார்த்துருப்பாங்க. அதாவது எதுக்கு இதை அனுப்ப சொல்கிறேன்னா, காலையில் மனு கொடுத்தவர் இப்போ நமக்கு போஸ்ட் மூலயமா அனுப்புகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதை விட உனக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு மூலயமா உனக்கு ஒரு ஆதாரம் இருந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி மனு அமைச்சதுக்கு அந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் கார்டு உனக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கார்டு எடுத்துக்கிட்டு ஒரு தடவை போய் சப்ரிஜிஸ்டர் பார்த்து தவறான முறையில் பத்திரம் பதிகிறதுக்கு நீ தடை சொல்லணும். எத்தனை தடவை? ஃபஸ்ட்டு ஒரு தடவை லெட்டர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும், மறுபடியும் நேரில் போய் சொல்லணும். இத்தனை தடவை சொல்லி ஆக்ஷன் எடுக்கலன்னா? டே உனக்கு சொத்து வேணுமா வேணாமா? வேணும். அவங்க அப்பயும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா மறுபடியுமே ஒரு நினைவூட்டல் கடிதம் எழுதணும். இந்த மாதிரி நான் மனு கொடுத்தேன், அதுக்கு ஆக்ஷன் எடுங்க, எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினைவூட்டல் கடிதம் எழுதணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கடிதத்தை ஒரு தடவை ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பணும். அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் போய் சப்ரிஜிஸ்டர் பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தனா தான் அவங்க விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புனாச்சும் இருக்கும். அப்புறம்டா அந்த நினைவூட்டல் கடிதம் எழுத சொன்னேன் இல்லை, அதுலேயே கவர்மெண்ட்டோட சர்க்குலர் நம்பர் ஒன்று இருக்குது, அந்த நம்பரையும் மென்ஷன் பண்ணி அமிச்சா அந்த கடிதத்துக்கு இன்னும் பவர் அதிகமாக எல்லோரும் சொல்கிறாங்க. இதுக்கு போனால் போதுன்னு என் சொத்தை அந்தாள்கிட்டே கொடுத்துடலாம் போல. சரி, இவ்வளோ தூரம் போய் சொல்லியும் ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அதுக்கு என்னை நேரில் வர சொல்லி அங்கிட்ட அலைய வைப்பாங்கல்ல. உன் சொத்து உனக்கு வேணும்னா மனு கொடுத்த உன்னையும் உனக்கு எதிர்த்தரப்பையும் நேரில் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குது, உன்னோட டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்குது, எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரி பார்ப்பாங்க. ஒருவேளை அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்களோட பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இல்லை உன்னோட பேரில் தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே என்னோட கரெக்டாக தான் இருக்குது. சரிடா, கரெக்டாக இருக்குது அப்படின்னா பத்திரம் பதிய மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துடக்கூடாது. சப்ரிஜிஸ்டரோட அறிக்கையை எழுத்துப்புறமாக வாங்கிக்கணும். ஓகேவா? வாங்கிட்டு அங்கே வந்து நோட் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும், அந்த ரெஜிஸ்டர்லேயும் பதிவு பண்ணாங்களா அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு தான் நீ வரணும். இதுதான் ப்ராசஸ். அப்பா, ஏன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்கே நான் இவ்வளோ பண்ணணுமா? டேய், இப்போல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மனு கொடுத்தாலே அது எப்போ ஆக்ஷன் எடுப்பாங்க, எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னே தெரியாது. அதே மாதிரி ஏன் மனு மேலே ஆக்ஷன் எடுக்காமல் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நீ சொல்கிறதும் சரிதான்டா, இருந்தாலும் எல்லா ஆஃபீஸரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நான் சொல்கிற மாதிரி மனு எழுதி கரெக்டாக கொடு. ஒருவேளை அவங்களும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டரை பார்ப்போம். இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நேராக கோர்ட்டுக்கு போய் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு கோர்ட் ஆர்டரே வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படி வாங்கிட்டு வந்தால் நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும், அவங்க பிரச்சனையும் சரி பண்ணிக்கலாம். பத்திரத்தை பதிய விடாமல் பண்ணுறதுக்கே இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது. இதில் போலியான பத்திரத்தை பதிஞ்சிட்டானா இருந்தாலும் அதுக்கு எவ்வளோ அலைய வேண்டியிருக்குமோ. டே, நீ கொடுக்குற தடைமனுவை மீறியோ இல்லை தடைமனு கொடுக்கறதுக்கு முன்னாடியோ உன் சொத்தை வந்து தவறான முறையில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னென்னா ரெக்டிஃபிகேஷன் டீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை ஆன்லைனில் கூட பண்ணிக்கலாம். இது வந்து உன் போலி பத்திரத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஆல்ரெடி பத்திரம் எழுதுனதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணோம்னாலுமே இந்த டீடு மூலமாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த ரெக்டிஃபிகேஷன் டீலில் என்ன பிரச்சனைனா, எல்லோரும் ஆன்லைனில் மனு போட்டுடுறாங்க, இந்த டீடு மூலமாக கொடுத்துட்றாங்க. ஆனால் எந்த ஆக்ஷனும் சரியாக எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமேட்டு கோர்ட்டில் போயிட்டு நம்ம ஒன்று சொன்ன மாதிரி ரெட் பெட்டிஷன் போட்டு அங்கே ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டு தான் மறுபடியும் சரி பண்ணுறாங்க. அப்புறம்டா, இந்த ரெக்டிஃபிகேஷன் டீடு அப்படிங்கிறது பத்திரத்தில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் சரி பண்ணுறதுக்கு தான், போலி பத்திரமாக தான் அதை கேன்சல் பண்ணுற அதிகாரம் வந்து கோர்ட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக சென்னை ஹைகோர்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த கோர்ட்டில் போயிட்டு அந்த போலி பத்திரத்தை எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ உனக்கு முதல்ல அவன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இப்போ தடுப்போம். ஆமாடா, சீக்கிரம் வாடா வா. இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஹைகோர்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோடனே எனக்கு நினைவுக்கு வருது. இந்த டபுள் டாக்குமெண்டேஷன் பண்ணுறதுனால தான் நிறைய வந்து இது மாதிரி பிரச்சனைகள் வேணே. அதே ஒரு கேங்ஸ் நிறைய அங்கங்கே இருக்கான், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருமா இருக்கான். சென்னை எடுத்துட்டிங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. தென் சென்னையில் இருக்குது, வட சென்னையில் இருக்குது, மத்திய சென்னையில் இருக்குது, தாம்பரத்தில் இருக்குது, பெரும்பாக்கத்தில் இருக்குது. வண்டலூர் சைடு இருக்கு. இங்க எல்லாமே டபுள் டாக்குமெண்ட். இப்ப உங்களுடைய நிலம் இருக்குன்னா என்ன பண்ணுவான், ஒரு டாக்குமெண்ட் இவனே வந்து ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு என்கம்பரன்ஸை கிரியேட் பண்ணிடுவான். நீங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அது சிவில் பிரச்சனைன்னு சொல்லுவோம். நீங்க எங்க கோர்ட்டுக்கு போக முடியும், இது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. ஆனா உன்னர்தான் வந்து என்ன பண்ணுவான், ரவுடிசம் பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருக்கும், அதை வச்சு உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அபகரிக்கிறது, அதில் நிறைய பணம் பண்ணுறது, கடைசியில் நீங்கள் போராடி போராடி ஏதாவது பணம் கொடுக்குறது வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு போயிடுவீங்க. இதை வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃபோர்ஜரியாக இருந்ததுன்னா அந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்ட்ராரே வந்து கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு விதியை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அரசாங்கம். இப்போ வந்து உயர் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க, செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. இதை பொறுத்தவரையில் அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் நிச்சயமே அதை அப்பீல் பண்ணி ஆகணும். நடைமுறையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதை நீதிமன்றத்துக்கு சரியாக புரிய வைக்கணும். இதுக்கு அடுத்து வந்து உயர் நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போனால் தான் முடியும். இல்லைன்னா யார் வேணாலும் டபுள் டாக்குமெண்ட் பண்ணுவான், தொந்தரவு பண்ணுவான். இதை வந்து ஒவ்வொருடையும் நீங்கள் ஹைகோர்ட் போயிட்டு பெர்மிஷன் வாங்கி அங்கே வந்து நீங்கள் மறுபடியும் இந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராது. ஏழை எளிய மக்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தால் என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. பணக்காரன் ப்ராப்பர்ட்டி யாரும் இந்த மாதிரி டபுள் டாக்குமெண்ட் போடுறதில்ல, ஏன்னா அவனுக்கு பவர் இருக்குது. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸு, ரெண்டு கிரவுண்டு மூணு கிரவுண்டு வச்சுருப்பான். இதில் இப்போ இதான் அதிகமான பிரச்சனைகள் இந்த இதில் தான் வருது. பெருசாக அவன் ஃபைட் பண்ணிக்குவான், கோர்ட்டு போவான், எங்கே வேணாலும் போவான், கடைசியில் கோர்ட்டே வந்து பெர்மிஷன் கொடுத்து கேன்சல் பண்ண சொல்லலாம். அப்போ இந்த முறையற்ற மோசடி பத்திர பதிவுகளை வந்து அந்த மாவட்ட பதிவாளரே ரத்து செய்கிற ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கணும், அவருக்கு கொடுக்கணும். அதை வந்து இப்போ ஹைகோர்ட் வந்து அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ண, ஆமாம் பண்ணதுனால தமிழ்நாடு அரசு நிச்சயமாக போகணும். இந்த டபுள் டாக்குமெண்டேஷன் எடுத்தனாலே ரவுடிசம் பாதி குறைஞ்சிரும், இதில் தான் அவனுக்கு நிறைய காசு. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் யார் வந்து கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டிஸ் இருக்கு இல்லையா, கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் சொல்லுவோம், களத்தில் என்ன உண்மையான நிலவரங்கள் என்ன இருக்குங்கிறதுனா இந்த மாதிரி தான். இதெல்லாம் தடுக்கணும். எல்லார் பணத்தையும் நீயே வச்சுக்கிட்டா நிம்மதி எப்படியா வரும்?